விடுதலை நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார நிகழ்ச்சியின் மூலமாக உங்களின் அநேகர் ஆசீர்வதிக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டு தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது எங்கள் சபையில் நடந்த விசேட ஆராதனையின் ஒரு பகுதியை பார்ப்போம். அமைந்திருக்கும் டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையில் நடைபெறும். தொடர்புகளுக்கு 647-833-4429. இப்பொழுது
எங்கள் சபையின் தலைமை போதகர் பிலிப் கிறிஸ் அவர்கள் தேவனின் வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருவார். நடவடிக்கைகளின் புத்தகத்திலே 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவும் இல்லை என்றான். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பு என்று சொல்லுகிற போது வசனம் நன்றாக தெரிந்தவர்களுக்கு கூட இதனுடைய ஆழங்கள் சரியாக விளங்கி கொள்ளுகிறது இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, ரட்சிப்பு என்பது நெருக்கத்திலே போராட்டத்திலே இக்கட்டிலே இருக்கிற நம்மை மீட்டுக் கொள்ளுகிற நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிற போதெல்லாம், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை தேவன் நம்முடைய வாழ்விலே செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே உரைக்கிற போது 9:6 சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம் ஆனவர். அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்து என்ற நாமம் அதிசயமானது. அல்லேலூயா. அவர் பிதாவோடு இருக்கிற போது கிறிஸ்து, ஆனால் பூமிக்கு வந்த போது இயேசுவானார். அல்லேலூயா. அவர் பரமேறின போது இயேசு கிறிஸ்துவானார். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து என்ற நாமம் சகல அதிகாரங்களையும் ஆளுகையும் வல்லமையும் உடைய நாமம். அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கிற போதெல்லாம் அந்த நாமத்துக்குரிய வல்லமை, அந்த நாமத்துக்குரிய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு ஜெயம் உண்டு, நமக்கு சுகம் உண்டு, நமக்கு ஆரோக்கியம் உண்டு. எப்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் உச்சரிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் சத்ரு உங்களை விட்டு விலகி ஓடுவான். அல்லேலூயா. இருளின் வல்லமைகள் விலகும். அதனால தான் அந்த வாசனம் சொல்லுகிறது, அவரால் என்று வேறொருவராலும் உங்களுக்கு ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை, ஜெயம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின்களும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த ஒரு நாமமும் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ நாமங்களை எத்தனையோ பேர் உச்சரித்து, எத்தனையோ நாமங்களை எப்போதும் தொழுது கொண்டும் இன்றைக்கு வாழ்க்கையில் விடுதலை இல்லை, ஜெயம் இல்லை. இன்றைக்கு பயங்கர கட்டுக்குள்ளே, பயங்கர வியாதிகளுக்குள்ளே, பயங்கர போராட்டங்களுக்குள்ளே கடந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிற போது அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் அதிகாரம் உள்ளவர், ஆளுகை உள்ளவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், தமது சாயலாய் தமது ரூபமாய் மனுஷனை சிருஷ்டித்த கர்த்தர், அவனுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாய் படைத்தவர். அல்லேலூயா. அவருடைய நாமத்திலே நமக்கு மீட்பு உண்டு, அவருடைய நாமத்திலே நமக்கு ஜெயம் உண்டு. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடும், அவருடைய நாமத்தினாலே குருடர்கள் பார்வையடைந்தார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடவர்கள் நடந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமைகள் பேசினார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து நடந்தார்கள். அல்லேலூயா. இந்த விடுதலையின் ஆராதனையில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அவரிடத்திலே என்னத்தை நீ வாஞ்சித்து வந்திருக்கிறாய், எதை அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே தாகமாய் வாஞ்சியாய் நீ வந்திருக்கிறாயோ, நான் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை இந்த நாளிலே உன்னுடைய வாழ்விலே அருட்செய்வார். அல்லேலூயா. நீ அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வாயானால், அவருடைய நாமத்தை தொழுது கொள்வாயானால், அவருடைய நாமத்துக்கு உன்னை விட்டு கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும், உன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அறிக்கை செய்தும் போது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற நன்மைகள் என்ன? நாங்கள் 3 காரியத்தை பார்த்து நான் ஜெபம் பண்ண போறேன். அவை, முதலாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது நமக்கு மீட்பு உண்டாகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பு உண்டாகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எடுத்து வாசியுங்கள், யோவானுக்கு சுவிசேஷம் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள்.
அப்படியானால் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்காவிட்டால் இந்த உலகத்திலே ஒருவனும் விடுதலை ஆக முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்திலே சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறதாம். இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்கள் பிசாசினால் கட்டப்பட்டு வாழுகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவபிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவித்து நித்திய ராஜ்யத்திலே பரலோக வீட்டிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ சாயலாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதனாலே தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மெய்யாகவே குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்காமல் எவனும் எவளும் இந்த பூமியிலே விடுதலையாக வாழ முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு அநேகருக்கு அது புரிகிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் எல்லா மதமும் எல்லா மார்க்கமும் ஒரே கடலிலே மலை ஆறுகள் போய் சேருகிறது போல எல்லாம் ஒரு இடத்திலே போய் சங்கமிக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வழி மனிதனுடைய வழி அல்ல. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் பரலோகத்திலே பிதாவினிடத்திலே ஒருவனும் வரான். அல்லேலூயா. அவைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை யாரெல்லாம் அறிந்து கொள்ளுகிறார்களோ, அந்த நாமத்தை யாரெல்லாம் விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையில் அதை அறிக்கை பண்ணுகிறார்களோ, அவர்களை குமாரன் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வருகிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில மீட்பு, விடுதலை, ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஏன் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார்? நீங்க நினைப்பீங்க, இயேசு கிறிஸ்துவும் உலகத்திலே தோன்றின ஒரு மகான், ஒரு தெய்வம் அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் விடுதலை ஆக்குகிறார் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது என்று பார்க்கிற போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 53 அதிகாரத்திலே 4-5 வசனங்களை வாசிப்போமானால் அந்த வசனங்கள் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. நம்மை மீட்க தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவ பிள்ளையே, மனிதனுடைய பாவத்தை சாபத்தை போக்க இந்த உலகத்திலே வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தம்மைத்தாமே நமக்காய் பலியாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய துக்கங்களை எல்லாம் தன்மேலே சுமந்ததினாலே வசனம் சொல்லுகிறது, அவரே விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பலி இல்லாமல் விடுதலை இல்லை, பலி இல்லாமல் விமோச்சனம் இல்லை. எல்லா வேதங்களும் சொல்லி இருக்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் என்னி பிள்ளை. எந்த வேதத்தை எடுத்து பார்த்தாலும் அதனுடைய மூல வேதங்களை நீங்கள் உற்று நோக்கி பார்ப்பீர்களானால், கிருபாதார பலியாக தெய்வம் மனிதனுடைய பாவத்துக்காக மனுஷ சாயலாகி தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே மனிதனை மீட்பதற்கு, மனிதனை ரட்சிப்பதற்கு, மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுப்பதற்கு தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த தெய்வம் எது? இன்றைக்கு கல்லையும் மண்ணையும் தெய்வம் என்று சொல்லி மனிதர் தன்னுடைய மனதிலே தோன்றுகிற வண்ணமாய் அவைகளை உருவாக்கி அவைகளை வணங்கி இவைகள் நம்மை விடுவிக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலாகி மனிதனுடைய பாவங்களை தன்மேலே சுமந்து தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து எல்லா பாவ ரோக சாபங்களுக்கு நீக்கலாக்கி அவர்களை விடுவித்து விட்டார். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை குமாரன் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறாராம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அவர் நம்மை விடுதலை ஆக்க வேண்டுமானால் அவருடைய நாமத்தை அறிந்து, அவருடைய நாமத்தை விசுவாசித்து, அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிற போது அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், அவர் நமக்கு மீட்பை கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, அவர் நமக்கு விடுதலையை கொடுக்க, நமக்கு சமாதானத்தை கொடுக்க, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, பரலோகத்தின் மேன்மை எல்லாவற்றையும் துறந்து எனக்காக உனக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம். அல்லேலூயா. அவர் வர வேண்டிய அவசியம் இல்லாதவர்,
அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வர வேண்டிய அவசியம் இல்லாதவர். ஆனால் உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்கவே, தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்கவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் சொன்னபடி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எனக்காக உனக்காக ஜீவிக்கிற தெய்வம், என்னையும் உன்னையும் ஆசீர்வதிப்பதே அவருடைய உள்ளத்தின் ஏக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, வேதத்திலே பார்க்கிற போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய சீஷனான ஜோவான் ஞானஸ்தானம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒன்று ஜோவான் 29 வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த நாட்களிலே அங்கே ஜோவான் இடத்திலே ஞானஸ்தானத்தை பெறும்படியாக அவர் கடந்து வருகிற போது ஜோவான் ஞானஸ்தானன் அவரை பார்த்து, ஆண்டவருக்கு வழியை செவ்வாய்ப்படுத்த முன்பாய் அனுப்பப்பட்டவன், அவன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவன் சொல்லவில்லை இஸ்ரவேலின் தேசத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர், ஜூத ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்று. இயேசு கிறிஸ்துவை அட்ரஸ் பண்ணாமல், அடையாளம் காட்டாமல் அவன் சொல்லுகிறான், உலகத்தின் மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது என்ன, அவர் அந்நிய கடவுள், அவர் வெள்ளக்கார கடவுள், அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜூத இனத்திலே மொழியிலே வந்திருந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இன்றைக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறவாத தெய்வம் மனுஷனுக்காக இந்த பூமியிலே பிறந்து இருந்தவராய் இருந்தவர், அல்பாவும் உமேக்காவுமானவர், நம்மளுடைய பாவங்களை தன்மேலே சுமந்து நமக்காக பலியாகி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற போது, அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிற போது அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜோவான் சுவிசேஷம் 3:16 வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உலகத்திலே இல்லை, உலகத்திலே வாழுகிற ஜனங்களிலே. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறோம், இயேசுவாலே ஆகும், இயேசுவே எனக்கு வழி, இயேசுவே என்னுடைய வாழ்வில் நிச்சயம், இயேசுவே என்னை வாழ வைக்க வந்த தெய்வம், இயேசுவே என் பாவங்களை மன்னிக்கிறார், இயேசுவே இந்த மரணத்துக்கு பின்பாக நித்தியத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார் என்று யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே தேவன் ஆரோக்கியத்தை, சுகத்தை, விடுதலையை, பலத்தை, நன்மைகளை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை பலியாக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே தந்தருளினாராம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவால ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் குருடர்களை பார்வை செய்கிறார், இன்றைக்கும் உடவர்களை நடக்க செய்கிறார், இன்றைக்கும் வியாதியிலே வியாகுலத்திலே கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் வாக்கு மாறாதவர், அவரிடத்திலே வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, முதலாவது அவருடைய நாமத்தில் நமக்கு மீட்பு உண்டு. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்கிற போதெல்லாம் அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எந்த தெய்வமும் மனுஷனை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. எந்த தெய்வமும், இந்த உலகத்திலே வந்த எந்த தெய்வமும் மனுஷனை ஒருபோதும் பிள்ளை என்று சொன்னதில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே சொன்னார், தன்னுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தன்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தேன் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் பார்க்கலாம், தெய்வத்திடத்திலே போகிறவர்கள் அந்த தெய்வத்திடத்திலே போவதற்கு தாங்கள் தகுதியற்றவர்கள், அதை தெய்வமாக நினைத்து தங்களை வருத்தி தங்களுடைய காரியங்களை செய்கிறதை, அதை ஆராதிக்கிறதை, அதை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வருகிற போது மாத்திரமே நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான
புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்தில் வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை உண்டாக்கவே வந்தார். அல்லேலூயா. வேதத்திலே அந்த வசனத்தை வாசிப்போம். யோவானுக்கு சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய பிள்ளை, இந்த பிள்ளை என்று சொல்லுகிற போது எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். இன்றைக்கு மனிதர்கள் தெய்வத்தை, இன்றைக்கு தெய்வம் என்று சொல்லுகிறவர்களை அலங்கரித்து சிங்காரித்து ஒரு இடத்துல வைத்து தங்களை வருத்திக் கொள்ளுகிறார்கள். அதை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய சரிதங்களை பித்துக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய சரிதத்தில் எவ்வளவு காரியங்களை செய்து அதை சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள். ஒரு காலத்தில் நான் இதை குறித்து யோசித்து பார்த்தேன். நமக்கு ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளை எங்களிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சரிதத்தை அது கிழித்து அது தன்னை குற்றி கொண்டு தன்னுடைய சரிதம் முழுவதும் இரத்தம் உள வைத்து அப்படி வந்து ஆசீர்வாதத்தை நம்மிடத்தில் கேட்க வேண்டும் என்று எந்த தகப்பனாவது நினைப்பானோ? ஒருபோதும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைக்க, பிள்ளைகளாக இருக்கிற நம்மை வாழ வைக்க தம்மையே சிலுவையிலே பிட்க ஒப்பு கொடுத்தார். தான் நானும் நீங்களும் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல தன்னைத்தானே அடிக்க ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், நாம அடிக்கப்படும் சிலுவையில் உண்மையாகவே நானும் நீங்களும் அடிக்கப்பட வேண்டும். நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாபங்கள், நாம் செய்த துர்க்கிரியைகளுக்கு நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதலை தம்மேட சுமந்து என்னையும் உங்களையும் விடுவிக்க வேண்டும், என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்கிறது போல தேவனாகிய கர்த்தர் எனக்காக உங்களுக்காக இறங்கினார். அல்லேலூயா. இதனால தான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் எனக்கு பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. பாருங்க, வானத்தையும் பூமியையும் சூரிய சந்திர நட்சத்திரங்களை அண்ட சராசரங்களை படைத்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு மேன்மையான காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு அப்பாவுடைய சமூகத்தில் வருகிறதுக்கு நமக்கு இன்னும் ஒருவர் துணை நிற்க தேவையில்லை. அப்பாவோட பேசுறதுக்கு ஒருவர் நமக்கு அங்கே வந்து இடையில நின்று பேச தேவையில்லை. அருமையான தேவ பிள்ளையே, நீ அவரை விசுவாசித்து என்னுடைய அப்பா, என்னுடைய தேவன் என்று நீ சொல்லுவாயானால் அவர் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்பா அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தரண்டா, நாம தருத்திரரா? இப்போ தகப்பனுடைய சொத்து முழுக்க யாருக்குரியது? பிள்ளைகளுக்குரியது. இன்றைக்கு அநேகர் இதை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. நீ அப்பாவுக்கு பிள்ளையாய் நடந்தால் அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில பின்னாலே வரும். அல்லேலூயா. உண்மையான காரியம் அதுதான். யார் தேவனுடைய தகப்பனுடைய உள்ளத்துக்கு பிரியமாய் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். இன்றைக்கு இந்த அநேக காரியங்களை தேவ பிள்ளைகள் உணராததுனாலே தான் இன்றைக்கும் எங்கேயோ தூரத்தில் இருந்து கொண்டு எனக்கு ஏதாவது நன்மை செய்வீரோன்று கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, அப்பாவுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவீர்களானால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இரண்டாவது காரியம், அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிற போது அவர் நம்மை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்கிற போது நமக்கு அவர் அதிகாரங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள் மார்க்கு 16:17-18 வசனங்களை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பாருங்கள், விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். அல்லேலூயா.
பாருங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால் தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து அந்த நாமத்தை நீங்கள் தொழுது கொள்வீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு பூமியிலே அதிகாரம் கொடுக்கிறார், பிசாசின் மேலே அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசிடத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாதபடி அநேக ஜனங்கள் தத்து தடுமாறுகிறார்கள். சமீபத்தில் நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், ஒரு நியூஸில் போட்டிருக்கிறாங்க, ஒரு லேடி மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகுது, பிசாசு பின்னால் இருந்து போகுது, இந்த கிட்டன் கேமராவில் அதை எடுத்துருக்கிறாங்க. பிசாசு மோட்டர் சைக்கிளில் பின்னுக்கிறது அந்த லேடியோட போகுது. அந்த லேடி அவன் சொல்கிறா, எங்கே போனாலும் தன்னை ஒரு அசுத்தாவி அலக்கழித்து விழுத்து தன்னை அடித்து அடிக்கடி காயப்படுறாங்க, அடிக்கடி தன்னை விழு. அவருக்கு தெரியல அது மோட்டர் சைக்கிளும் தன்னோட வருதுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் ஒரு கேமராவில் அந்த அசுத்தாவி மோட்டர் சைக்கிளை பின்னுக்கு இருந்து போகிறத அப்படி எடுத்துருக்குறாங்க அவள் ஓடுற மோட்டர் சைக்கிளில். பாருங்கள், பிசாசு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சேர்ந்து சவாரி செய்யுது. ஹல்லேலூயா. அதிலிருந்து விடுதலை பெற முடியலை. பிசாசினால பிசாசை துரத்த முடியாது. இயேசுவே சொன்னார், இயேசு சொன்னார், அசுத்தாவினால் அசுத்தாவியை திரத்த முடியாது, அப்படி திரத்தக்கூடுமானால் அந்த ராஜ்யம் நிலைத்திருக்க மாட்டாதே. ஹல்லேலூயா. அருமையான தேவபிள்ளையே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாய், பிசாசின் கட்டுக்களை உடைக்கத்தக்கதாய் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அசுத்தாவிகளை துரத்த முடியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் என்ன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். சாமுவேல் சில்ட்ரன் கிளப் விடுமுறை நாட்களை மெனமால்ட்டுடன் சிறுவர்கள் கொண்டாட சில்ட்ரன் சமர் கேம்ப். வயது 4 தொடக்கம் 13 வயது வரை. ஆகஸ்ட் மாதம் 10 தேதி தொடக்கம் 15 தேதி வரை. காலை 9:30 தொடக்கம் 4:30 மணி வரை. 2721 மார்க்கன் ரோட், யூனிட் 19 இல் அமைந்திருக்கும் டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையில் நடைபெறும். தொடர்புகளுக்கு 6478334429. நீங்கள் கேட்ட தேவ செய்தியானது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியவும் அவரின் அன்பையும் விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடன் தொடர்பு கொண்ட முகவரி டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை. உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா வியாதியா கண்ணீரா, உங்களுக்கா விசேட ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை, 2721 மார்க்கன் ரோட், யூனிட் 19. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. எங்கள் ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு துதி ஆராதனையும் மாலை 5:30 மணிக்கு விடுதலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்று செல்லுங்கள். மீண்டும் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு உங்கள் விடுதலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.